பிள்ளையோட மோரு அங்கேயும் மாவீரன் பிள்ளையோட மோரு 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 இன்னைக்கு மாவீரன் பிள்ளை படம் ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. நிறையா பேர் ஃபோன் பண்ணி என்கிட்டலாம் கேட்குறாங்க, சார் நீங்கள் வீரப்பன் கெட்டப்பு போட்டு இந்த மாவீரன் பிள்ளை படத்துக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு வந்திருந்தீங்கல்ல, அதை பார்த்துட்டு இன்னைக்கு நான் வந்து படம் பார்க்க போனோம் சார். எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை தயாரித்த இயக்கியுள்ள கதாநாயகனாக நடித்துள்ள கேஎன்ஆர் ராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்படி ஒரு பேரும் புகழும் சம்பாதிக்கக்கூடிய இந்த படத்தை தயாரித்து மக்களையும் மகிழ்விக்கக்கூடிய இந்த மாவீரன் பிள்ளை ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்கள வந்து மனசார சந்தோஷப்படுத்தியிருக்கோம், வயிறாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதமாக தான் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து மோர் கொடுத்துட்டு வரேன். நானும் பேசி ரொம்ப டயர்டாகிட்டேன், நானும் கொஞ்சம் மோர் கொடுத்துருக்கேன். சாரி, ரொம்ப தாகத்தில் மோர் கடக்கடன்னு நடிச்சிட்டேன். ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம உயிரை கெடுக்கிறது எப்படி, நம்ம உயிரை சாகடிக்கிறது மோர் அப்படி நீங்கள் நினைக்கலாம், அது தவறு. நம்ம உயிரை வாழ வைக்கிறது எப்பவுமே மோர், நம்ம உயிரை கெடுக்கிறது எதுனா அது பீரு. அதாவது இல்லைப்பா தட்டுன்னு சொன்னது அந்த ஓரமாக ஈ உட்காந்து, அதாவது இன்னைக்கு வந்து பல குடும்பங்கள் வீரை குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்கு, சாராயத்தை குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பல பேரை இன்றைக்கி படங்கள் மூலமாக நல்ல விஷயங்களை வெளியிட சொல்லி இந்த மாவீரன் பிள்ளை படங்கள் மாதிரி இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. அதற்கு இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களே இந்த படம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு சீனுமே வந்து தியேட்டரில் வந்து கிளாஸ் பறக்குது. அதற்கு காரணம் இந்த படத்தோட கண்டென்ட்டு தான். நம்ம வந்து இந்த படம் எடுத்து நம்ம வந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வச்சுருக்காரு. இதில் சாங்கெலாம் கூட பார்த்துருப்பீங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு உள்ள சாங்கு தான். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க சாங்கு தெரியும், ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா கட்டாட்டாட்டாட்டாட்டான் இப்படி தான் சாங்கெலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் சாங்கெலாம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் கண்ட கர்மத்தை குடித்து உங்களோட உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களை நம்பி தான் இந்த குடும்பமுமே இருக்கும். அதனால் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணுன்னாக்கா மதுக்கு மது அருந்துறத தயவு செஞ்சு நிறுத்திடுங்க, சரிங்களா? சப்போஸ் உங்கள் பேரில் கூட மதுன்னு இருந்துச்சுனாக்க அதை நீங்கள் அழிச்சிருங்க, சரியா? கரெக்டா இல்லையா? அதனால் ஏன்னா மது அப்படின்றத பொதுவாகவே சொல்லுவாங்க, மது மாது இது ரெண்டுமே இருந்தாக்க உங்களுடைய குடும்பமும் வாழ்க்கையும் ரொம்ப சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு. அதனால் மது இருந்தாலும் அழிச்சிருங்க, மாது இருந்தாலும் அழிச்சிருங்க, சரியா? இந்த மாதிரி நம்ம மாவீரன் பிள்ளை மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு எனக்காக இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு ஜக்கு ஒரு ஒரு பாட்டில் பாட்டிலெலாம் நீங்கள் வேறு தான் நினச்சிட போகிறீங்க, ஒரு ஒரு பாட்டிலில் ஜக்கில் நீங்கள் மோர் குடிச்சிட்டு எப்படி நீங்கள் படம் பார்த்து உங்கள் மனசு வந்து எப்படி சந்தோஷமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மோரை குடித்தும் உங்களோட வயிறு வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கணும்னு இந்த கூல் சுரேஷ் சொல்கிறேன். மாவீரன் பிள்ளை மாவீரன் பிள்ளை மாவீரன் பிள்ளை மாவீரன் பிள்ளை மாவீரன் பிள்ளை ராஜா மாவீரன் பிள்ளை ராஜா. இன்னைக்கு வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு, அதற்கு காரணம் மக்களாகிய நீங்க கொடுத்த ஆதரவு தான். அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் மறுபடியும் இன்னொரு ஷோவுக்கு போக போறேன், அங்கே வந்து உங்க வந்து அங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். என்னது மாவீரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு வீரன் தான் உங்கள் மனசில் வரும். இந்த மோரை நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உங்களை அறியாமலே உங்கள் மனசில் வந்து ஒரு வீரம் வரும். அதனால தான் இது வந்து மாவீரன் பிள்ளை மோர்னு சொல்கிறது. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படம் வந்து மாவீரன் பிள்ளை அப்படின்னு இந்த படத்தோட பேரே இருக்கிறதுனால இந்த மோருக்கும்
மாவீரன் பிள்ளை மோறு அப்படின்னே வச்சாச்சு. நீங்க என்ன சார் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க வந்து சாராயம் 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 சொல்ல தப்பு தமிழ்நாட்டில் சாராயத்தை பேன் பண்ணிருக்காங்க. சரி மது தான் சொல்லணும் சரிங்களா. நீங்க வந்து கவர்மெண்ட் குறை சொல்றீங்களா இல்ல மக்களை மக்களை குறை சொல்றீங்களா? நான் என்னையதாம்மா குறை சொல்றேன். என்ன குறை சொல்றேன்னா நான் இவ்வளவு போராடியும் எப்படி நான் இவ்வளவு போராடியும் அந்த மதுவையும் மாதுவையும் அழிக்காம இருக்கீங்களா? ஒரு ஒரு இளைஞர்களும் இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த இவர் எடுத்துக்கங்க. இவர் வந்து ஒரு ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துறாரு. இவரு வந்து மதுக்காக மாதுக்காக எவ்வளவு போராடுறாரு. வேணும்னு போராடல வேணான்னு போராடுறாரு. இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்ம கூட சேர்ந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன். என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு வீடு கட்டிருவீங்க. அப்ப என்ன பண்றது இல்லன்னா அதே கல் எடுத்து என்ன அடிக்க சொல்லுவீங்க? எதுக்கு இந்த வேலைகள்லாம்? அதனால வந்து மோருக்கு பதிலாக இன்னைக்கு வாழையாடி வாழையாக இன்னைக்கு கூட கிராமத்துக்கு போனாக்க என் வீட்டில் எங்கள் ஆயா எங்கள் அப்பத்தா எல்லாருமே வந்து தம்பி மோர் குடிக்கிறீங்களா அப்படின்வாங்க. வீட்டுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனாக்க தம்பி மோர் குடிக்கிறீங்களா அப்படின்வாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புளே வந்து பாலான்னு ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் வீட்டுக்கு போனாக்க தம்பி நீங்கள் பீர் குடிக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவேன் சார் நீங்கள் நான் பீர்லாம் குடிக்க மாட்டேன் சார், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து அப்படி என்ன வளர்க்கல, நான் வெறும் மோர் தான் சார் குடிப்பேன் அப்படின்னா. அதனால தான் அந்த மோருக்காக மாவீரன் மோருக்காக நான் குரல் கொடுக்குறேன். சார் நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்களா? என்ன ஊடகம் மூலமாக ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன். நீங்க பத்து தலைக்கு ஏத்தலன்னு சரி, இப்ப ரசிகர்களை சந்திச்சார பிரியாணி போட்டாரா தானே? ஆக்சுவலா நான் அன்னைக்கு வராது காரணம், நான் வந்து ரசிகர் மன்றத்துல இல்ல, ரசிகர் மன்றத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல சரிங்களா. நான் சிம்புக்கு சப்போர்ட் பண்றேன். ரசிகர் மன்றத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரசிகர் மன்ற தலைவர் சித்தப்பா வாசு அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சிம்பு அவர்களுக்காக சிம்புவோட படத்துக்காக நான் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா ரசிகர் மன்றம் அப்படின்னு வச்சு அதுக்கு தலைவர் பொருளாளர் அவங்க இவங்கலாம் இருக்காங்க. நல்லா இதை வந்து வழி நடத்துறது அவங்க தான். அதனால அவங்களோட வேலையை அவங்க பாக்குறாங்க, என்னோட வேலையை நான் பாக்குறேன் இதுதான் சரிங்களா. உங்களுக்கு பிரியாணி வேணும்னாக்க அடுத்த மீட்டிங் அப்ப நான் சொல்றேன், கண்டிப்பாக நான் அங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா. மாவீரன் பிள்ளை மாவீரன் பிள்ளை மோரே நன்றி நன்றி சார். இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேக்குறீங்களா? இதே சீமன் சார கேப்பீங்களா? எச் ராஜா சார கேப்பீங்களா? அப்புறம் திருமாவளவன் சார கேப்பீங்களா? அவங்கள எல்லாம் கேட்க மாட்டீங்க. பாவம் சின்ன பையன் சில்லற பையன் ஒக்க பையன் சப்ப பையன், அதனால வந்து என்ன வந்து இந்த கேள்வி கேக்குறீங்களா? இருந்தாலும் எனக்கு மனசு சந்தோஷம்தான் சார். என்னையும் ஒரு மனிதனாக நினைச்சு என்னையும் நாளைக்கு கேள்வி கேட்குறீங்களா? அப்போ நான் சந்தோஷம்தான் போடுறேன் சரிங்களா. அனைத்து ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த மாவீரன் பிள்ளை உங்கள் வீட்டு படம், உங்கள் வீட்டு பிள்ளை இது எப்படி அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை வந்து மிகப்பெரிய ஹிட்டாச்சோ அதே மாதிரி இன்னைக்கு மாவீரன் பிள்ளையும் படம் ஹிட்டாயிருக்கிறதுல ரசிகர் மீது என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஷோவில் சந்திப்போம். தேங்க்யூ தேங்க்யூ.